ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரான ஒரு தக்காளி குழம்பு பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு, உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து வறுத்துட்டு அது கூட கால் டீஸ்பூன் ஜீரகம், கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்து வறுத்துக்கிறேங்க. அது கூட மூணு காஞ்சி மிளகாயும் சேர்த்து நல்லா வறுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 வெந்தயம் சேர்த்து அதை நல்லா பவுடராக திரித்து எடுத்துக்கிறேங்க. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து, கடுகு பெருஞ்சீரகம் சேர்த்து, ஒரு வெள்ளைப்பூட்டை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு பச்சை மிளகாயும் கீறி சேர்த்துக்கிறேங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கிட்டு இதில் வந்து தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி பழத்தை எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். தக்காளி நல்லாவே மசியணும். இப்போ இதில் வந்து வத்தத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்து, குழம்பு மசாலாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நம்ம திரித்து வச்சுருக்க அந்த பவுடரை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு எள்ளு தூவி இறக்குனா சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி. இது இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும்.